ஆண்டவா, எல்லா ஜீவராசிகளும் சுகமா இருக்கணும். கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீலாரும் வதனமென திகழ் வரதற் கண்டனிலும் அதில் சிறந்த ராவிரன் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல தினமும் ஒரு திருக்குறள். இன்றைய திருக்குறள், இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரியுமா? அதாவது, பேசுவதற்கு இனிய வார்த்தைகள் இருக்கும்போது தீய வார்த்தைகளை பேசுவதென்பது கையில் கனி இருக்கும்போது காயை உண்பதற்கு சமமாகும். என்ன, உங்களுக்கெல்லாம் புரிஞ்சுதா? Thank you.
மேல ஏறி வாங்க மாப்பிள்ளை. மாமா இப்படி இருக்குள்ள வந்துறேன். ஏய் சாமி கும்பிடவா. நீயா? ஏ அவங்க சாமி அங்க, நம்ம சாமி இங்க. என்ன முறை உள்ள ஹலோ போலீஸ். இது கலங்கடிக்கிற கலங்கடிக்கிற புல்லாம், மட மடக்கிற மட மடக்கிற பல்லாம், நீ பகலில் கூட பல பலக்கிற நிலாம். என் பேர் மேலே ஊரே கேடு, பொண்ண பார்த்து சாயாடு. கல்ல 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 கலக்கிற கல்லா, நான் கரங்கடிக்கிற கலங்கடிக்கிற பல்லா, கட வடக்கிற வள வழக்கிற சொல்றா, நான் பகலில் கூட பல வளக்கிற நிலா. போல நானும் வாழுறேன், ரோப்பகல் வே
பேதமின்றி நான் கிடைக்க நான் கிடைக்க நீயும் தவம் செய்ய வேணுமே. மைனர் வீட்டு ரசா ரசா நான் ஒரு நாள் போக்கும் ரசா. மைனர் வீட்டு ரசா ரசா நான் ஒரு நாள் போக்கும் ரசா. என்னழல பிடிக்கத்தான் அம்பளைக்குள் சண்டைத்தான் ஊரில் திருநாள் வேண்டாமே தகராறு. இது கரங்கடிக்கிற கலங்கடிக்கிற உள்ளா உள்ளா. பிரசன்னோதம் தியாயத சர்வேஜ்ஞோபசாந்தியே. ஓம் ஸ்கந்தாய நமஹ, குஹாய நமஹ, ஷண்முகாய நமஹ, பாலநேத்ராய நமஹ, சர்வப்ரதாய நமஹ, ஷண்முகாய நமஹ, சுத்ராய நமஹ, சஷ்டிதராய நமஹ. பரவாயில்ல போங்க முடிங்க. ஓம் சஹஸ்ரூப சத்குருதாம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி மாமுதே. ஐ ஸ்ரீ பிரயாமதிரூபதாம் சதா ஜோபவதி. அங்கு நமஸ்காரம். ஓம் சதமானம் பவதி சதாய புருஷ ஆயிஷதே ஜிகே பிரதிதிஷ்டதே தீர்காயுஷ்மாம் பவ. ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி மோவிதா ஸ்ரீ வள்ளி தெய்வாய சமேதக கற்பூர தெய்வானம் சமர்ப்பயாமி. ஐயா மருத விழுவ போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்பா பூஜை, எனக்கு சாமியை விட என் புள்ளதாமா முக்கியம். நீங்க சாமியை கும்பிட்டு வாங்க. கோபாக்கு இதே வேலை, சாமி கும்பிடுறே. போடா போடா போடாங்கற. அதான் வர்றோம்ல. 75 கிலோ வெயிட் உடம்பு வச்சுக்கிட்டு ஏன் எனர்ஜியை வேஸ்ட் பண்றீங்க? என்ன சொல்லு முத்தன, சௌக்கியமா? என்னடா குசலம் சாரிக்கிற, இது உங்க மாமியார் வீடா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படி ஒரு பேர் இருக்குல்ல, என்ன சொல்லண்ணே? அடிக்கடிக்கு வந்துட்டு போவான் சார், அதனாலதான் என்ன அப்படி கூப்பிடுறான். ரொம்ப நல்ல பையன் சார். பார்ல குடிச்சு போட்டு கலண்டா பண்ணிட்டு இருந்தான். இவனு பிடிச்சு உள்ள கூடாந்து இருக்கிற இவனுக்கு சர்டிபிகேட் தருவியா? போட உள்ள. என்னையே உள்ள தள்ளுறியா? என்னைய பாத்து சும்மா நிக்கிற. இம்புட்டுனால அடுத்தவங்களை உள்ள வச்சிங்களே, ஒரு செகண்ட் அப்படி போய் இப்படி வந்ததுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்கா? யோ சொல்ற சார், எப்படி சொல்லுது இல்ல சார். ஸ்டேஷன் போயிட்டு வந்தா நம்மளுக்கு எவன் பொண்ணு கொடுப்பான் கேக்குறான் சார். இவங்களுக்கே ஒரு பொண்ணு கொடுக்குறப்பா நம்ம கொடுக்க மாட்டாங்களா சார்? சார் இன்னைக்கு உனக்கு பிறந்த நாளே. மருது வேலு, உனக்கு பிறந்த நாளா? சொல்லவே இல்ல. Happy birthday to you. வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே உங்களை எதிர்பார்த்தேன். எங்க உங்க பிள்ளையை கொஞ்சம் அரைக்கி வைக்கப்படாதா? இனிமே அப்படி நடக்காது சார். நீங்க போங்க, நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். போங்க. ஏண்டா பெரிய மனுஷ வீட்டு பிள்ளைங்களா தப்பு பண்ணுவீங்க? உங்களை பிடிச்சு உள்ள கொண்டாந்து வச்சா உங்க ஒப்பனுக்கு வந்து கூட்டிட்டு போயிருவாங்க. அப்புறம் எங்களுக்கு இங்க நடா வேலை? அது வந்து போலீஸ். ரத்தம் எல்லாம் கொதிக்குது மருது. கட்டில் அங்க இருக்கு, நீ வெறுவத்தோட படுத்த நல்லா இருக்காது. உட்காரு உட்காரு.
அநியாயத்துக்கு நல்ல அப்பனா இருக்க. யோ, பெத்த புள்ள தண்ணி அடிச்சுட்டு வந்தா செருப்பால அடிக்கணும். ஏண்டா ஊதாரு, ஏன் வீட்டுக்கு வந்த? வீட்டு வாசப்படி மிதிக்காத, நாசமா போ, வீட்டுக்கே வராத. இப்படிதான் எல்லா அப்பாவும் சொல்லுவாங்க. நான் அப்படி சொல்ல மாட்டப்பா. ஏப்பா, உங்களுக்கு ஒரு நல்ல மகனா பிறந்திருக்கலாம்ப்பா. அதான் நீ பிறந்திருக்கலப்பா. நீ நானும் அப்ப மேங்கிறது விஞ்ஞானம். ஆனா நம்ம பழக்க வழக்கம் வேறப்பா. இந்த ஊட்டு. எப்பா எங்க என்ன திருந்துன்னு சொல்லிருவியோட பயமா இருக்குப்பா. நீ எப்பப்பா கெட்டு போன? நீ எப்ப கெட்டு போன? இந்த ஆ காமி. நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டப்பா. நீ சாப்பிடு. பெத்தவதியானா பெத்தவன் தாயாவா, செத்தவனுல செத்து செத்து நூலாவா. தாலாட்டு ஒப்பாரியா மாறிப்போன கதையிங்கே, தளிர் ஒன்று தவிக்க விட்டு மோந்தாகி போனதிங்கே. தாய் நினப்ப மறக்கடிக்க பாசத்தை ஊத்துவான், தப்பு தண்டா எல்லாத்தையும் நெஞ்சில் வச்சு பூட்டுவா. காசியா, ஏன் அழுகுற? நான் ஏன் அழுகுறேன்? நீ என்ன தூங்க முடிச்சுட்டு இருக்க? உன் பிள்ளைய பத்தி நீ கவலைப்படுறப்ப என் பிள்ளைய பத்தி நான் கவலைப்படக்கூடாதாப்பா. ஓ மையா, நான் நல்லா தாத்தா இருக்கேன். நீ போய் படுத்து தூங்கு. வாப்பா போ. சித்த வயசுல அவ போய் சேர்ந்துட்டா. வயசான காலத்துல இதெல்லாம் பார்க்கணும்னு தலை எடுத்து. அத்திரியே சரியா சாப்பிடாம படுத்துட்ட. அப்புறம் உரைக்க போறதில்ல. அப்புறம் வீணா பேசிக்கிருக்க, போய் சமையல் வேலை பாருடி. ரெண்டு பேரும் சும்மா இருக்கீங்களா? திட்டிக்கிட்டே இருக்கீங்க. அப்படி கேள்றான் என் செல்லமே. ஏய், நீ மாமனுக்கு சப்போர்ட்டா? ஏக்கா ஏக்கா, கொஞ்சம் நிப்பாட்டுறியா? திருவிழாவுக்கு வந்தம்மா, புது துணிமணி வாங்கினம்மா, குழந்தைக்கு செயின் வாங்கினம்மா, நாலு நாள் தங்கணுமான்னு இருக்கணும். ஏன் தொண தொண்ணன்ட்டு? ஏண்டா, நான் வயிறு எரிஞ்சு பேசுறது உனக்கு தொண தொணப்பா இருக்கா? செல்வி, அவன் தான் துணிமணியும் செயின் சொல்லி காட்டுறான்ல, அந்த குடிகாரங்கிட்ட என்னடி பேச்சு? நீங்க மட்டும் அம்மாக்கு தெரியாம டெய்லி வீட்டுல குடிக்கிறீங்க. போட்டு கொடுத்துட்டாலே பெத்த பிள்ளை எல்லாம் சந்தோஷமா இருக்கணும் தானே எல்லா ஆத்தாப்பும் ஆசைப்படுவாங்க. ஏன் மையனுக்கு எது சந்தோஷமோ அதான் எனக்கும் சந்தோஷம். இப்படி குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கறதா? உடம்பு ஒத்துழைக்கிற வரைக்கும் இவன் குடிக்கட்டும், அதுக்கப்புறம் அவனே பாட போறான். பெத்த மகனுக்கு குடிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ற ஒரே அப்பா நீங்க தான். ஏன் மையன் ஊருக்கெல்லாம் தெரியற மாதிரி குடிக்கிறான். உன் புருஷன் உனக்கே தெரியாம குடிக்கிறாரு. தம்பி, யாருக்குமே தெரியாம எப்படி குடிக்கிறதுன்னு உன் மச்சனுக்கு எடுத்து தெரிஞ்சுக்கப்பா. நீங்க இப்படி காட்டுற பாசந்தே அவனுக்கு வினையா வந்து முடிய போகுது. எக்கு எடுக்கிட்டு போங்க. எனக்கு என்ன? ஐயோ, எங்க மேல இருக்கிற கோபத்துல கோழி குழம்புல உப்பள்ளி போட்டுப்படாத. கோழி குழம்பா? மாம்சே மாம்ஸ் கட்டி போலமா? உன் அக்காட்ட சொல்லிட மாட்டியே. தண்ணி விஷயத்துல எல்லாருக்கும் சப்போர்ட். சரி வா, சட்டை போடுங்க மாமா. ஆட போடா, சரக்கடிக்கிறதுக்கு இதுதான்டா சரியான துணிமணி. இங்க ஒழுகுச்சுன்னு வச்சுக்க, இத வச்சு தொடச்சுக்கலாம். வா. என்ன எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கீங்க மாம்ஸ்? போக போக உன் மாமனை பாரு. பஞ்சாயத்து தான். என்னடா பண்றேன்?
என்ன அவசரம் வா கோயிலுக்கு ஆத்தா கழுத்துல இருக்க தாலி எடுத்து உடனே கட்டி போடுறேன் முதராத்திரிய உன் வீட்டுல வச்சுக்கலாமா என் வீட்டுல வச்சுக்கலாமா ஆத்தங்கரையில வச்சுக்கலாமா குளத்தங்கரையில வச்சுக்கலாமா பஞ்சாயத்து மேடையில வை முண்டம் எனக்கு ஓகே மாமா நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாதான் நம்ம குடும்பமும் ஒண்ணு சேரும் இப்பவே ஒண்ணு சேர்ந்துருவோம் எங்கன்னு சொல்லு அப்ப நீ குடிக்கிறத நிறுத்த மாட்டேன் முயற்சி கூட பண்ண மாட்டேன் இனிமே என் கூட பேசாத என்ன பார்க்க வராத ஏய் இன்னைக்கு நானா வந்தேன் நீ தாண்டி வந்த இனிமே நான் வரமாட்டேன் உன் மூஞ்சில கூட முழிக்க மாட்டேன் அப்ப எதுல முழிப்ப ஏய் 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 மஞ்சு கோயில் சாவிய காணடி ஆமா கட்டில் பக்கத்துல பாரு இல்லாட்டி சாமி போட பக்கத்துல பாரு வீடு பூரா தேடி பாருடி என்ன நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது தமிழ்ல எனக்கு பிடிச்ச வார்த்தை மன்னிப்பு இங்கிலீஷ்ல எனக்கு பிடிச்ச வார்த்தை சாரி இந்தியில எனக்கு பிடிச்ச வார்த்தை மாப்கரம் இது ஏன் என்கிட்ட சொல்ற ஒரு வீரன் வெள்ளக்கொடியோட வந்திருக்கான் இதுக்கப்புறம் எதுக்கு வீம்பு சண்டைன்னு ஒண்ணு இருந்தா சமாதானம்னு ஒண்ணு இருக்குல்ல சாந்தி தப்புன்னு ஒண்ணு செஞ்சா தண்டனை ஒண்ணு இருக்கு என்ன தண்டனை ஓடுற பஸ் என் கையால நிறுத்தணுமா இல்ல லோடுறாலே நெஞ்சில ஏத்தணுமா ஏய் வாடிங்க சாயங்காலம் வரைக்கும் தண்ணி அடிக்காம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேராம எந்த வம்பத்துமுக்கும் போகாம இருக்கணும் முடியுமா நான் கேக்கவா நீ உனக்கு அத நடக்காது ஏன் நடக்காது சாயங்காலம் வரைக்கும் சாமியார் மாதிரி நிஜ சாமியார் மாதிரி இந்த இடத்துல இதே இடத்துல தவம் இருப்பேன் காதலுக்காக தண்ணிய தியாகம் பண்றேன் காதலுக்காக சண்டைய தியாகம் பண்றேன் பார்க்கலாம் ஏ மாப்ளே உன எங்கெங்கெல்லாம் தெரியுது மச்சான் வீட்ல இருந்து வந்திருக்கா அவன் கொடுத்தா தம்மு பாத்தா ஜம்மு குடிச்சா கும்மு வரியா மாப்ளா உன எங்கெல்லாம் தேர்ந்த எதுக்குடா தத்தாரே செஞ்சு முள்ளங்க சித்து கொண்டு வந்த புது பாரின் சரக்கு அடுத்து நேத்துக்க மஞ்சு மஞ்சு மருத வேலை கழுத்துல விழுந்துட்டியா வர வச்சு பேச வச்சுட்டேன் பாத்தியா சிப்பாடா
சாங்கு சக்கு 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 சாங்கு சக்கு சா. ஏய் யாருடா நீ? முக்காடு போட்டுக்கிட்டு என் வீட்டுக்கு வரதுக்கு அசிங்கமா இருந்தா எதுக்குடா வரணும்? ஐயோ தனோ, நான் தான் தனோ. நீயா? சரிவா உள்ள. தனோ என்ன போலீஸ் தேடுது தனோ, அதனாலதான் பயந்து பயந்து வருந்தனோ. திருட்டு பயல போலீஸ் தேடாம இப்ப இந்த ஆசை தேவையா? தனோ இந்த ஆசைக்கு வெக்கம் மானோ சூடு சொன்ன எதுவுமே கிடையாதே. இந்த ஆசை வந்துட்டா மூளை குழம்பி மூக்கு வழியா வெளியே வந்துடுமே. இந்த கிரவுண்ட்ல ஒரு ஆட்டம் போட்டாத்தான் அட்டங்கம் போல இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க, எதுக்கு அவசரப்படுற? தனம் தனம் வாங்க. தனம் இங்க திருட்டு பயவனாத வந்தானா? நீங்க தான் வந்திருக்கீங்க, அப்ப நீங்க திருடனா? இந்த சப் இன்ஸ்பெக்டர் பார்த்து திருடன சொன்ன முதல் ஆள் நீதான். உள்ள வா, நான் திருடனா இல்லையா காட்டு. வாங்க. என்ன தேடற? துப்பாக்கிவா? அது பத்திரமா இருக்கு. தனம் 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 எவ்வளவு டோலச்சு. என்ன ஊர் இது தனம்? பொழுது போகலன்னா வெட்டானுங்க, மூடு வந்தா குத்துறானுங்க. இந்தியாவிலேயே அமைதி பூங்கா தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க, ஆனா இந்த ஊர்லயே அமைதி பூங்கா உன் வீடு தான். யூனிஃபார்ம்ல சரி விளையாடாது. தனம் 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 லேசா கொஞ்சம் எனக்கு புரியலையே. சாரி சார். எஸ் சார். ஓகே சார். எஸ் சார். சார் வரேன் சார், உடனே வரேன் சார், உடனே வர்றேன். கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா இருக்க மாட்டேங்கிறாங்க. தனம் ராத்திரி நான் கண்டிப்பா வருவேன். நீ யாருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்க கூடாது. ஓகே ஓகே. அப்பா யோ குமரு எஸ்ஐ போயிட்டாரு, வெளியே வா. கையை கொடு, கையை கொடு. இப்பதான் ஆரம்பிச்சா அதுக்குள்ள முக்குற அழுத்தி தேடா. சுண்டலி பெருச்சாலி வரட்டி பாத்திருக்கேன். இந்த கை பக்குவமே தனிட. எனக்கும் மஞ்சுவுக்கும் கல்யாணம் ஆனாலும் நீ தான்டா எனக்கு என்ன தச்சு விடணும். நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் வேற எவனாவது வந்து உனக்கு என்ன தச்சு விட்டான்னு வச்சுக்க. ஏ மஞ்சு, இந்த மருதவேலுக்கு என் மஞ்சோட டச் தெரியாதானே. உன் ஃப்ரெண்டு கூட லவ்வரோட பைக்ல ஏறி வந்திருக்கா. நீ என்னைக்காவது என் கூட பைக்ல ஏறி வந்திருக்கியா? நாளை காலையில நீ தான் என்ன காலேஜ்ல ட்ராப் பண்ற. பை பை. ஐயோ இன்னைக்கு மஞ்சு கிட்ட வரன்னு வேற சொல்லிருந்தேன், என்ன செய்ய போறாளோ. டேய் மருதவேலு, அந்த மஞ்சுவை இங்க கூப்பிடுறா, அது ரெண்டு பக்கம் தண்ணி அடிக்குது. அடிங்க பக்க பக்க வெள்ள வித்தலையா, வெளுக்கு போற பாரு உன்ன. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் வாங்குற கடன் மட்டும்தான் ஜப்தியில வந்து நிக்குது.
வில்லங்கம்மாவும் பேசுற சமயத்துல நம்ம விஜயகாந்த் மாதிரியும் பேசுறானா? டே உங்க அத்தடா ஏய் பாட்டுல மறந்துடா. என்ன தங்கிட்டு நல்லா இருக்கேப்பா மருதுவேலு. நாங்க திருப்பதி போயிட்டு வந்தோம். இந்தப்பா பிரசாதம். நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேரணும். உன்னையும் மஞ்சியும் புருஷ பொண்டாட்டியே பாக்கணும்னு தான் நான் கடவுள் கிட்ட வேண்டிட்டு வந்த. மேல இருந்து கடவுள் நடக்கிற எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே தான் இருக்கான். எங்க கல்யாணம் சீக்கிரம் 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 நடந்துரும். கடவுளை தான் நானும் நம்பியிருக்கேன். வரேன்பா. சரிங்க. நீ கும்பற சாமியை விட நம்ம காதலை பெருசா மதிக்கிற வேண்டியா? இதுக்காக அனுமார் நெஞ்ச தொடர்ந்த காமிக்க முடியும். வாயங்க கூட வாடி ரொம்ப. இங்க பாரு, இந்த என் கண்ணை கட்டி விடு. கண்ணை கட்டிட்டு நீ என்ன செய்ய போற? அவ என்ன செஞ்சா உனக்கு என்ன? அவ ஏதாவது ஏடாகுறமா கேக்க போறா? மாட்டிக்க போற. நல்ல வேளை உன்னை கட்டிக்கிட்டு என்ன செய்ய போறேன்னு கேட்காம விட்டு. அட்ரஸ்ங்க அட்ரஸ்ங்க அப்படி போட்டு தாக்குறா மாப்ளே. நம்ம காதலை மட்டும் என் உசுரை விட பெருசா நினைக்கிறேன். எனக்கு அப்பாவும் நீ தானே உலகம். எனக்கு நீ மட்டும்தான் உலகம். என்னால நம்ம காதலை வார்த்தையால மட்டும்தான் சொல்ல முடியும். ஆனா நீ அனுமார் மாதிரி உன் மனசையே திறந்து காட்டிட்ட. உண்மையிலேயே நீ என்னை காதலிக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். இதை விட தாஜ்மஹால் ஒன்றும் வசதி இல்லை மாமா. ஒரு சின்ன பொடிய நான் தவிச்சேன். பட்டும் படாம தொட்டும் தொடாம கனவுல துடிச்சேன். அழகுல தொலைஞ்சேன். கொதுப்புல நான் கரைஞ்சேன். தெல்ல
கண்ட மேல ஆச வச்ச முக்கணங்க இர போல ஒன்ன கட்ட மீச வச்ச இது சோறு, இது குழம்பு, இது ரசம், இது வந்து இதெல்லாம் எனக்கு நீங்க சின்ன வயசுல சொல்லி கொடுத்துட்டீங்க. ஓ, நீங்க இப்ப பெரிய மனுஷ ஆயிட்டீங்களா? ஷோ, கை நீட்டுங்க. இந்தாங்க, என்ன ஜோசியம் பார்க்க போறீங்களா? தாத்தா, இங்கி பிங்கி, பொங்கி பொங்கி, பொங்கி பொங்கி இல்ல இங்கி பிங்கி, பொங்கல் பொங்கி, பொங்கல் பொங்கி இல்ல தாத்தா இங்கி பிங்கி, பொங்கி போங்க தாத்தா, உங்களுக்கு இங்கிலீஷே பேச தெரியல. ஆமாத்தா, தாத்தாவுக்கு இங்கிலீஷ் பேச தெரியல. சொம்பு வேற சொம்பு. செல்வி, இனி ஒரு நிமிஷம் கூட நாம இந்த வீட்டுல இருக்க கூடாது. கிளம்பி உடனே மதுரைக்கு போலாம். என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? தம்பி ஏதாவது பிரச்சனை பண்ணனா? இந்த அசிங்கத்தை வேற என் வாயால சொல்லணுமா? என்ன மாப்ள, என்னாச்சு? உங்களை என் மாமான்னு சொல்லவே வெக்கமா இருக்கு. செல்வி, உன் புருஷன யார்கிட்ட பேசுறாருன்னு பாத்து பேச சொல்லு. தெரிஞ்சுதான் பேசுறேன். 60 வயசுல ஒரு கூத்தியால வச்சிருக்கிற அசிங்கமான ஆள் கிட்ட பேசிட்டு இருக்கேன் தெரிஞ்சுதான் பேசுறேன். ஐயோ, இருக்கீங்களா? எல துரைச்சாமி, என் பேத்தியோட புருஷன்றதுனால உன்னை சும்மா விடுறேன். இல்ல, அருவாள் எடுத்து ஒரே வெட்டு வெட்டி முடிவேன். கொஞ்சம் சும்மா இருக்கியா? பதில் பேசுறவரே வாயை மூடிட்டு இருக்காரு. உங்களுக்கு ரோசம் பொத்துக்கிட்டு வருதோ? நந்தினி, எந்திரிச்சு வா. நான் வரமாட்டேன். 3 நாள் ஸ்கூல் லீவு, நான் தாத்தா கூட தான் இருப்பேன். வான்னு சொல்றேன். வான்னு சொன்னா வரணும். வா தாத்தா. டேய், துணிமணி எல்லாம் எடுத்து கிளம்பிடு. வா அப்பா. கொடுத்துட்டையா?
என்னப்பா மெதுவாப்பா ஏன்பா இப்படி குடிச்சு உடம்பு கெடுத்துக்கிறேன் பத்திரமா மருத்துவ வீட்டுல கொண்டு போய் சேர்த்திருப்பா சரி பவுன்தாய் இவனா பார்த்தோடா வாங்க 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 என்னம்மா உன் அம்மாவுக்கு பார்க்க சண்டையா ஆமா தாத்தா பாவி மனுஷன் எங்க அப்பா பத்தி இப்படி கேவலமா பேசிட்டாரு என்னோட ப்ராகிரஸ் ரிப்போர்ட் பாருங்க நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கேன் சனீன நீ என்னதான் படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தாலும் கடைசியில் என்ன மாதிரி ஒருத்தனை கட்டிட்டு சீர் எழுதி தண்டி போ என்ன என்ன எந்திரிச்சு போய் முளா பொடி எல்லாம் அரைச்சி வச்சிருக்கேன் போன தடவை கோச்சிக்கிட்டு சாமான்லாம் எடுக்காம போயிட்டேன் எடுத்துக்கிட்டு 5:30 பேசுக்கு போ நான் வந்து மாப்பிள்ளை பேசிக்கிறேன் போ எல்லா சாமான் எடுத்து வைப்போ நீங்க வாங்க நம்ம இந்த பங்கி பங்கி விளையாடுவோமா பங்கி பங்கி சரி ஏதோ ஒண்ணு டேய் மாப்பிள்ளைங்களா ஆத்தங்கரையில தண்ணி அடிச்சிருக்கோம் குளத்தங்கரையில தண்ணி அடிச்சிருக்கோம் காட்டுல அடிச்சிருக்கோம் மேட்ல அடிச்சிருக்கோம் ஏன் சுடுகாட்டுல கூட தண்ணி அடிச்சிருக்கோம் ஆனா இன்னைக்கு தண்ணி அடிக்க ஒரு புது லொகேஷன் செலக்ட் பண்றோம் வடக்கு மூலம் தெற்க சூளம் கிழக்கு ராகு மேக்க கேது தண்ணி அடிக்கிறதுக்கு இடம் ஏது எனக்கு ஒரு ஐடியா பஸ் சைக்கா ஏன் பஸ் கண்டக்டரா அடிச்சாங்களா ஓடுற பஸ் எல்லாம் உடைக்கிறாங்களா டிரைவர் வண்டி நிறுத்தியா ஓடுற பஸ் எல்லாம் உடைக்கிறாங்களா இன்னும் கலக்கவே இல்லையே கலக்கவே வேணாம் நான் அப்படியே குடிப்பேன் என்ன எம்புட்டுனால வேலை பாக்குற என்ன சம்பளம் தராங்க அத சொன்னா என் மூஞ்சில தூப்புவேன் பத்தியா சொல்லாதுக்கு முன்னாடியே தூப்பிட்டு அப்ப சொல்லு 2000 ரூபாய் தினமுமா மாசம் 2000 ரூபாய் மொத்தமா சேர்ந்து தூப்பிட்டீங்களா இந்த சரக்கோட விலையே 2000 ரூபாயா 2000 ரூபாவா மருது வேலு என்ன வேணும்னாலும் என்ன கேளு இந்த பஸ் வேணுமா எடுத்துக்க ஒரு கோட்டை குடுத்துட்டு நம்ம வேலையே காலி பண்ணிட்டாருங்களே முதலாளி நீங்க தான் நீங்க தெய்வம் பக்கத்து ஒரு திருவிழாக்கு வந்திருக்கோம் என்னன்னு தான் பாப்போம் தேனி ஜரதா பாத்துருப்பேன் திண்டுக்கல் மல்லியாவை பாத்துருப்பேன் இப்ப அவங்க அவரை காற்றாணி வருவா பாரு
மருதானி செவக்கலையா, பஞ்ச தேச்சு குளிக்கலையா, மருதானி செவக்கலையா, பஞ்ச தேச்சு குளிக்கலையா, பஞ்ச தேச்சு குளிக்கையிலே மாமே என்ன நினைக்கலையா, மாமே என்ன நினைக்கலையா, ஏ செந்தாலும் பூங்குயிலே, ஏ கண்ணான கண்மணியே, உன்ன நினைச்ச மனச தவிச்ச அடியஞ்சோடி நீதானே, உன்ன நினைச்ச மனச தவிச்ச அடியஞ்சோடி நீதானே. மத்தவங்க துணை எதற்கு, ஏ செந்தாலம் பூங்குயிலே, ஏ கண்ணான கண்மணியே, உன்ன நினைச்ச மனச தவிச்ச அடியஞ்சோடி நீதானே, உன்ன நினைச்ச மனச தவிச்ச அடியஞ்சோடி நீதானே. எதுக்கு அவசரப்படுறீங்க? ஐயோ, நம்ம வந்துட்டல. கடவுளுக்கு பூஜை பண்ண வேண்டிய நீயே கண்டவுளுக்கு நான் பூஜை பண்ணிட்டு இருக்கியா? இவன் நடிக்கிறாடா.
போலீஸும் சரி பூசாரியும் சரி பொம்பளை விஷயத்துல ரொம்ப வீக்கா இருக்காங்க. மத்தவங்கெல்லாம் ஒழுக்கம். நம்ம கண்ணுல பார்த்தது ஒரு பொண்ணு, இன்னும் எத்தனை பொண்ணுகளை கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கானோ அடங்காது. பூசாரி என்ன பிரச்சனை? ஐயா ராத்திரி இவங்க தண்ணி அடிச்சுட்டு ஒரு பொம்பளை கூப்பிட்டு கோயிலுக்கு வந்தாங்க. நான் தடுத்தேன், என்ன அடிச்சிட்டாங்க. ஏய் பூசாரி கொழந்து கட்டுறேன். ஐயா இவன் அந்த பொண்ணோட ராத்திரி வேளையில கோயிலுக்கு எதுக்கு போனீங்க? பக்கத்துல திருவிழா பார்த்துட்டு வந்துருந்தோம், அப்பதான் இந்த அசிங்கத்தை பார்த்தோம். இந்த ஊர்ல 30 வருஷமா பூசை பண்ணி பூசாரியா இருக்காரு அவரு, இவரு போய் வீண் பண்ணி போறீல. பூசாரியா இருக்க இவனுக்கு தகுதியே இல்ல. நீ பெரிய யோக்கியமாடா, பூசாரி சொன்ன மாதிரி நீ எவ்வளவு கூட்டு போயிருப்படா. பராசக்தி காலத்துல இருந்தா இப்படிதான் நடக்குது. அந்த வேலை நானும் சொன்னேன். சம்பந்தப்பட்ட பொண்ணு வந்தாதான் விசாரிச்சு தீர்ப்பு சொல்ல முடியும். அந்த பொண்ணு எப்படியாவது பஞ்சாயத்து கொண்டு வந்து சேருங்கய்யா. டேய் மாப்பிள்ள பேசாம அந்த பூசாரிய மணி அடிச்சு மேல அமிச்சிடலாம்டா. டேய் இவெல்லாம் பூசாரியா இருந்தானா சாமிய கோச்சுட்டு அடுத்த ஊர்ல போய் உட்காந்துக்கிறோம்டா. முதல்ல அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சு பஞ்சாயத்துல நிக்க வைக்கணும். இந்த ஊரே என்ன குடிகாரன் சொன்னப்ப கூட நான் கவலைப்பட்டதுல, ஆனா ஒரு பொம்பளை கூட இருந்தேன்னு சந்தேகப்படுறாங்களே, அது மஞ்சுக்கு தெரிஞ்சா இந்த பூசாரி பார்த்தா சிரிக்கணும். எங்க போய் தேட? ஏய் நம்ம தனத்துக்கு தெரியாம இருக்காது, வேணா அவளை போய் கேள. ச்சே அவ வீட்டுக்கு நான் போக மாட்டேன். டேய் மேட்ருக்கு போன தர தப்பு. ஆமா மேட்ருக்கு போறவங்கள யாருன்னு காட்டுறதுன என்ன தப்பு? தப்பே இல்ல. டேய் ஏன்டா ஃபீல் பண்ணிக்கிட்டு நான் தர வீட்டுக்கு போய் யாரும் சிரிக்க பாக்க வேண்டாம். எல்லாம் அங்க போனா ஒரே வாசல் துரும்பா இழுச்சு போயிருவேன். நான் போறேன். என்னத மாமா பைக் மாதிரி இருக்கு. மாமா தானே வீட்லயா?
ஹலோ மஞ்சு, நான் சொல்றது கொஞ்சம் ஹலோ. ஹலோ 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 தெரியுமா? என்னப்பா பிராது? உங்க பையன் நேத்தி ராத்திரி இவரு வீட்டுக்குள்ள பூந்து இவரு பொண்ண கெடுக்க போனதா பிராது கொடுத்திருக்காரு. ஏமே இவே மகள என்ன அவங்க தான் புத்தியிட்டு போய் பிராது கொடுத்தாங்கன்னா உங்களுக்கெல்லாம் எங்கடா வச்சு அறிவு? குடிகார போய் அப்பனுக்கு ரோசத்தை பாரியா? ஏன் சும்மா நிக்கிறோம்னு ரொம்ப பேசுறியோ? இவ்வளவு நடந்திருக்க என் மயம் உங்க இடத்தையும் புணமாக்கிருப்பான்டா. இன்னமும் பொறுமையா இருக்கானா? அது காரணம் என் மருமக மஞ்சு. திமிரும் தெனாவட்டும் உங்க ரத்தத்துல இருக்கடா. பந்தமும் பாசமும் எங்க ரத்தத்துல இருக்கு. மாமா நாக்கு அடைக்கு பேசு. அலே மாமாவா, உனக்கெல்லாம் உரமுறை ஆக்கிறாடா, என்ன நினைச்சிருக்க நீ? ஏச்சை, என் மயனை பத்தி பேசுற உனக்கு என்னடா யோக்கியதை இருக்கு? என் மயன் சிங்கன்டா, அவன் காலத்தொட்டு நக்கிறது கூட உனக்கு யோக்கியதை கிடையாது. மீறி பேசுன ரத்தம் பார்க்காம போமாட்டேன். என் பையன் உடம்புல ரத்தம் வரட்டா, உயிரோட போமாட்டடா. நீ அட நிறுத்துங்கப்பா. பஞ்சாயத்து பேசி முடிக்கிறத விட்டுவிட்டு ரத்தம் கத்தன்னு பேசிக்கிட்டு மருதவேல நீ சொல்லு. ஐயா நான் மஞ்சுவை பார்த்தது உண்மை, ஆனா கெட்ட எண்ணத்தோட போனேன்னு சொல்றது பொய். அப்புறம் என்ன எதுக்கட கவனி பைய மாதிரி சோரையை கூச்ச நீ? டேய் பரமா, உன் சங்காத்தமே வேணாம்னு ஒதுங்கி இருக்கேன். வம்பு இழுத்த வாழ மாட்டேன். நீ ஊர்ல நாளைக்கு கல்யாணம் பண்ண போற பொண்ணு இன்னைக்கு பலாத்காரம் பண்ண நினைக்கிற மகளையா? உனக்கா கல்யாணமா? அதுக்கு ஆத்துலயோ குளத்திலயோ தள்ளி கருமாதி பண்ணிடுவா. இந்த பஞ்சாயத்துல ரத்த பலி பார்க்க போறாங்க. பந்தயம் 50. இந்த பஞ்சாயத்துல ரத்த பலி பார்க்க மாட்டாங்க. 100. என்ன பண்ணுவ? எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு அந்த பிள்ளைய கூட்டிட்டு வாங்க. அந்த பொண்ணு மட்டும் ஆமானு சொல்லிச்சு, இவனை ஊற விட்டே வரட்டணும். ஆமா ஊற விட்டே வரட்டணும். மருதவேலு உன்னை பலாத்காரம் பண்ண வந்ததா உங்க அப்பாவும் அண்ணனும் சொல்றாங்க, அது உண்மையா? எனக்கு நீ மட்டும் இல்ல உலகம். அந்த கடவுளே வந்தாலும் நம்ம காதல் பிரிக்க முடியாது. குற்ற நிறுவனமானதுனால மருதவேலு ஒரு வருஷம் ஊருக்குள்ள நுழைய கூடாதுங்கிறது பஞ்சாயத்தாரோட தீர்ப்பு.
மாமா உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு. ஐயா குண்டா நிறைய இருக்கு. அம்மா ஆட்டுக்கறி எடுத்து குழம்பு வச்சாங்க. நான் என்ன பண்ணேன் தெரியுமா? ஒரு துண்டு கறியை கூட காணுங்க. அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் ஒரு துண்டு கூட வைக்காம எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு வந்துட்டேன். என்னடா ஏதாவது பார்க்க இருக்கு எடுத்துட்டு போய் வித்துட்டியா? சும்மா இருப்பா. என் மேல அவ்வளவு பாசமா? அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. நான் இழுக்கிற வம்புக்கு நீ தெம்பா ஈடு கொடுக்க வேணாம். ஏன் திடீர்னு அழுகுற? அந்த பூவை உடைச்சா நம்ம காதலும் உடைஞ்சு போகும் மாமா. பூ மட்டும் இல்ல, அந்த கடவுளே வந்தாலும் நம்ம காதலை பிரிக்க முடியாது. காதலை பிரிக்க முடியாது. காதலை பிரிக்க முடியாது. சித்தப்பு என் தம்பி எடுத்துக்கிட்டு மெட்ராஸ் பஸ்ல ஏறி வந்துருக்கான். அவங்க கோயம்பேடுல இறங்கின உடனே அவளை வெட்டி பொலி போட்டுட்டு அவ செத்துட்டாங்கிற நல்ல செய்திய எனக்கு சொல்லு. தம்பிய என்கிட்ட சேர்த்து சித்தப்பு. சாந்தி என்னாச்சு? வீட்டுல தெரிஞ்சு பிரச்சனை ஆயிடுச்சு. நாங்க ரெண்டு பேரும் மட்டும் உங்க கையில மாட்டிருந்தோம். எங்களுக்கு கொண்டே போட்டிருப்பாங்க. எங்க ரெண்டு பேத்தையும் நீங்க தான் எப்படியாவது ஒண்ணு சேர்த்து வைக்கணும் பிளீஸ். கவலைப்படாத, நான் இருக்கேன். வரதுவில் எங்க சித்தப்பாளுங்க வந்துட்டாங்க. இப்ப என்ன செய்யறது? முதல்ல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவோம். ஏதாவது ஒரு கோயிலுக்கு போலாமா? வேணாம், ரிஜிஸ்டர் ஆபீஸ் போகும். வாங்க சார். வணக்கம் சார். என் பேர் மருதவேலு, இது என் ஃப்ரெண்டு முத்து, இது சாந்தி. இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் சார். எல்லா ரெக்கார்ட்ஸும் இருக்கு சார். மாடிக்கு போய் அப்ளிகேஷன் இருக்கு, ஃபுல்லா பண்ணி எடுத்துட்டு வாங்க. தேங்க்ஸ் சார். ஏய் சரி, நீ மேலே போய் ஆக வேண்டியது கவனி, நான் போய் தாலி மாலை வாங்கிட்டு வந்துடுறேன். ஆ ஆ
என்னாச்சு? என்ன அந்த கொலகேஸ் விஷயத்துல? எந்த கொலகேஸ்? சாந்தி கொலகேஸ். ஓ, சாந்தி கொலகேஸா? அதான் வெயிட் பண்ண சொன்னேல, போ போய் வெயிட் பண்ணு போ. இது சரியில்லை அண்ணாச்சி. சாந்தி கொலகேஸ் விஷயமா ஒருத்த ஐ விட்னஸ் வந்து நிக்கிறான். இப்ப அவன் எங்க இருக்கான்? உன் ஊர் நாய் உலகம் பூரா ஃபேமஸ் ஆமே. நானே ஒரு நாய் தான். நல்லவங்களா இருந்தா வாலாட்டவும் தெரியும், கெட்டவங்களா இருந்தா கடிச்சு கொதறி பீஸ் பீஸ் ஆகவும் தெரியும். கையிடுற கிராமத்தானுக்கு அருவாள்ல இருக்கிற வீச்சு நாக்கிலேயே இருக்கும்ட. ஏய், அந்த சிறுகி செத்தா உனக்கு என்னடா? ஏய் சேகரே, இதுல 10 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. சென்னையில் நீ 10 வருஷம் கஷ்டப்பட்டால இந்த பணத்தை பார்க்க முடியாது. ஓ, வாய மூடுறதுக்கு தான் வல. சும்மா கோவின் இருக்காத, 2000 ரூபாய் துட்ட கொடுத்தனே பாடி எடுத்துன்னு போ. ஐயா, நாங்க ரொம்ப ஏழைங்க ஐயா. நான் என்ன அம்பானி பேரனா? ஐயா, எங்க முகத்தை பாருங்க ஐயா. நாங்க பணத்தோட முகத்தை தான் பாப்போம், பணத்தை கொடுக்கலாம் பாடியை கொடுக்க முடியாது. ஏ கசமலம் போயா. என்னடா சொன்னா? கவர்மெண்ட் சர்வண்டே அரைச்சிட்டியா நீ? மக்களுக்கு பிடிக்கலனா கவர்மெண்டே தூக்கிற காலண்டா இது. இனி பணம் கேட்டா இந்த மாஸ்டர்ல ஓம் படம் தான்டா இருக்கும். போடா. எங்க ரெண்டு பேத்தையும் நீங்க தான் எப்படியாவது ஒண்ணு சேர்த்து வைக்கணும் பிளீஸ். பால் கொடுத்து வளர்த்த என் கையாலேயே பால் தோச்சிட்டாலே. அம்மா, சாந்தி இல்லைனாலும் அவ உசுறு உங்களை சுத்திக்கிட்டு தான் இருக்கும். இந்தாங்க, இதுல 10 லட்சம் ரூபாய் இருக்கு தம்பி. இது சாந்தியோட பணம். எந்த விவரமும் இப்ப கேட்க வேணாம். இங்க இருந்து சீக்கிரம் கிளம்புங்க. இனிமே அந்த கொலகாரனுக்கு நான் தான் எம்மா. போரோகனோடு போரோ வினாவோடு போய்
ஜோராக வாழுங்கண்ணே, ஓ மண்ணோடு சேரும் முன்னே. வாழும் வாழ்க்கைய நாடும் வம்போடு வாழ்ந்து வாடுறோம். ஓ பல்லாந்து நாமும் போகிற வரையில் மண்டகணத்தில் வாழுறோம். உனக்கு பிறகும் இந்த பூமி, உனக்கு பிறகும் மாறி போகாம எங்குமே இதுபோல் ஜோராக வாழுங்கண்ணே, ஓ மண்ணோடு சேரும் முன்னே. பூமியில யாருக்கு சோகம் இல்லை, யாருக்கு பாரம் இல்லை, ஜோராக வாழுங்கண்ணே, ஓ மண்ணோடு சேரும் முன்னே. மனசு பச்சோந்தி தாண்டா ஒவ்வொரு நாளும் மாறுறோம். குட்டைய போல வாழ்க்கைய மாத்தி மட்டையா அதுல ஊறுறோம். விழுத விழுங்கிய விதைய போல, விழுத விழுங்கிய விதைய போல நமக்குள் இருக்கிற விரியத்தை மறக்கிறோம். ஜோராக வாழுங்கண்ணே, ஓ மண்ணோடு சேரும் முன்னே. பூமியில யாருக்கு சோகம் இல்லை, யாருக்கு பாரம் இல்லை, ஜோராக வாழுங்கண்ணே, ஓ மண்ணோடு சேரும் முன்னே. வாழ்க்கை என்பது 70 வருஷம், ஊக்கத்தில் 20 போகுமே. ஓ பேச்சில் வம்பு வழக்கில் மேலும் 20 போகுமே. மீதி இருப்பது 30 தானே, மீதி இருப்பது 30 தானே. சாதி சண்டைகள் அதுக்குள்ள ஏனே. ஜோராக வாழுங்கண்ணே, ஓ மண்ணோடு சேரும் முன்னே. பூமியில யாருக்கு சோகம் இல்லை, யாருக்கு பாரம் இல்லை, ஜோராக வாழுங்கண்ணே, ஓ மண்ணோடு சேரும் முன்னே. ஜோராக வாழுங்கண்ணே, ஓ மண்ணோடு சேரும் முன்னே. ஜோராக வாழுங்கண்ணே, ஓ மண்ணோடு சேரும் முன்னே. என்ன டீல் முடிஞ்சதா? இனிமே தான் ஆரம்பம். என்ன சொல்ற? அந்த கொலகாரம் மேல எஃப்ஐஆர் போட முடியுமா முடியாதா? 10 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்க. அது அவன் செஞ்ச பாவத்துக்கு சம்பளம். இப்ப எஃப்ஐஆர் போட முடியுமா முடியாதா? போட முடியாது. என்னடா பண்ணுவ? போட வைப்பேன். இவ யார புதுசா வந்திருக்கா? நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இவ யாரு? ஐ அம் அட்வொகேட் வித்யா வேணுகோபாலன். தெரியும் என்ன விட அண்ணாச்சிய பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் எஃப்ஐஆர் போட சொல்றேன். ஐ விட்னஸ் இருக்கு, ஆதாரம் இருக்கு. இதுக்கு மேலயும் நீங்க எஃப்ஐஆர் போடலனா கமிஷனர் போடுவார். என்ன போட முடியுமா முடியாதா? பாவம் இந்த பொண்ணு. எஃப்ஐஆர் போடாமயே போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க. இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஏங்க இவ்வளவு அநியாயம் பண்றாங்க? எங்க அம்மா ஒரு ஸ்கூல் டீச்சர். இந்த அண்ணாச்சிங்கிற அரக்கனுக்கு எதிராக ஒரு கேஸ்ல எங்க அம்மா ஐ விட்னஸ். அவங்களோட தான் நானும் போராடிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எந்த முடிவும் கிடைக்கல. ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல நடந்த அவன் பண்ண கொலைக்கு நான் தான் ஐ விட்னஸ் சொன்னப்பாரு. உன் தில் எனக்கு பிடிச்சிருக்கு. இனிமே நான் உன் கூட இருக்கேன். அண்ணாச்சி, அந்த மருதவேலுவும் வக்கீல் பண்ணும் வந்து என்ன கம்பல் பண்ணி எஃப்ஐஆர் போட வச்சிட்டாங்க. அண்ணாச்சி, எஃப்ஐஆர் கமிஷனர் பேர சொல்லி மிரட்டினாங்க. கமிஷனர் வாழ்தனமா?
சரி சரி, எஃப்ஐஆர் கிழிச்சு போடு. பார்க்கலாம். ஆஹா, காஃபி பிரமாதமா இருக்கு. அப்படியே எங்க அப்பா போற மாதிரியே இருக்கு. எல்லாரும் அம்மான்னு தான் சொல்வாங்க. நீங்க அப்பான்னு சொல்றீங்க? அது நான் பிறந்தப்ப எங்க அம்மா இறந்துட்டாங்க. அவங்க முகத்தை கூட நான் பார்த்ததில்லை. எனக்கு எல்லாமே எங்க அப்பா தான். We are in the same boat. என்ன சொல்றீங்க? நான் எங்க அப்பா முகத்தை பார்த்ததே கிடையாது. இறந்துட்டாரு. எனக்கு எல்லாமே எங்க அம்மா தான். என்ன ஒரு மாதிரி இருக்கு? அப்பா ஞாபகம். பிரிஞ்சிருக்கும் போதுதான் பாசத்தோட அருமையே தெரியுது. நகரத்து பாசம் குளம் மாதிரி எப்ப வேணாலும் வத்தி போலாம். ஆனா பட்டிக்காட்டு பாசம் கடல் மாதிரி வத்தவே வத்தாது. பழகிட்டா உசுரையே கொடுப்பாங்க. வெறுத்தா உசுரை எடுக்கவும் தயங்க மாட்டாங்க. என்னைய மாதிரி கிராமத்து பசங்க. ஒன்னு சொல்லவா, உங்களுக்கு கட்டிக்க போறவ கொடுத்து வச்சவ. உங்களை கட்டிக்கு போறவர் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவர். நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். வந்து தூண்டில் மீனாகிறேன், தூக்கமெங்கும் உந்தன் பிம்பம் காணுகிறேன். தொட்டு போகும் உன் சுவாச காற்றை கட்டி போடுவேன். நான் கட்டி போட்டு என் சொந்தம் என்று உயிரிலே மூடுவேன். செய்ததின்று எனக்குள்ளுனை பார்க்கிறேன். தூக்கம் இன்றி என் போர்வையோடு உந்தன் கதையை பேசுகிறேன். எந்த கனவில் நீ வந்து தீண்ட கண்கள் விழுகிறேன். ஓ நாகம் போல என் கண்ணம் எங்கும் ரேகை நான் காண்கிறேன். கூறல் போடும் பார்வை போதும் பொம்மையாக்கி என் வீட்டு வைத்து பூட்டிக் கொள்ள வேண்டும். நில்லாமலே கால்கள் ரெண்டும் எங்கெங்கிலும் தாவியோடுதே. இன்னாகுமோ என் என்ன ஆகுமோ, உன்னால் மாறி போகிறேன்.
பூக்கள் வீசி ஓடுகின்றாய், முற்றுப்புள்ளி இல்லாத ஆசை நெஞ்சில் பூத்ததோ, என் எல்லை கோடு உன்னாலே என்று கொள்ளை போகின்றதோ. ஹலோ இன்ஸ்பெக்டர், மருதவேலா நீங்க தான் அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்க சொன்னீங்க, இப்ப பார்த்தா நீங்களும் அவனை பார்க்கணும்ன்றீங்க? அது வேற இது வேற, நான் பார்க்கணும். அப்படியா, பாருங்க மேடம். தேங்க் யூ. விவரமான வக்கீலா இருப்பான்னு பார்த்தா ரொம்ப விவகாரமான வக்கீலா இருப்பா போல இருக்கே. உன் கோவம் எனக்கு புரியுது. நீ வெளியே இருந்தா அண்ணாச்சி ஆளுங்க உன்னை சும்மா விட்டுருக்க மாட்டாங்க. உன்னை காப்பாத்துற சூழ்நிலையில நான் இல்ல, அதனாலதான் இப்படி பண்ணேன். நான் உள்ள இருந்தா போலீஸே உனக்கு பாதுகாப்பா இருக்கும். உன் உயிருக்கு 100% கேரண்டி. ரெண்டு நாள்ல நான் ஜாமீன்ல எடுத்துருவேன். எப்படி நம்ம ஐடியா? இப்ப நான் ஒத்துக்கிறேன், நீ நல்ல வக்கீல் தான். நம்மா அந்த ஏழரை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? பீச்சில் ஒரு சின்ன பிரச்சனை பண்ணிட்டான், உடனே அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டான். காகித கறிய குடுற அவனை இங்க கொண்டாந்துருக்கலாம்ல. நாம அங்க போவோம். ஏண்டா மாட் சேரு, உமால எத்தனை கேஸ் ஆகுது? ராபர்ட் மேல ஆசிட் ஊத்தின கேஸோட ஒரு 7-8 கேஸ் இருக்கு அண்ணாச்சி. இவனை ஏதாவது ஒரு கேஸ்ல தூக்கி உள்ள போடு, அவன் இருக்கிற செல்லிய போடு. ஏய் மருதவேல் சைலண்டா முச்சிடு. சேகர் என்னாச்சு? சேகர் இவனை ஆம்புலன்ஸ்ல கொண்டு போங்க, இன்னும் அரை மணி நேரத்துல இவன் உயிர் போயிடும். இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல மரணம்னு சஸ்பெண்ட் ஆயிடுவீங்க. வர்ற 9-ஆம் தேதி அந்த சாந்தி கொலை கேஸ் கோர்ட்டுக்கு வருது, அதுக்குள்ள அந்த மருத வேலை நீங்க தான் ஏதாவது பண்ணணும் அண்ணாச்சி. நம்ம ஸ்கெட்ச் போடுறோம், அவன் முடிக்கலாம். இது கிராமத்து திமிரு.
எத்தனையோ உயிரை பறிச்சிருக்கேன். யமனுக்கு ஏஜென்ட் நான் தான்டா. அவன் எனக்கு யமன் ஆயிட்டானா? அண்ணாச்சி, இவன் தான் நான் சொன்ன ஆண்ட்ரூஸ். பிளான் போட மாட்டான், ஸ்கெட்ச் போட மாட்டான், ஆனா கச்சிதமா உயிர் எடுத்துருவான். டேய், நீ யூனிஃபார்ம் போட்ட ரவுடி, அவன் யூனிஃபார்ம் போடாத போலீஸ். டா, செக், பிளாக் செக். எவ்வளவு வேணாலும் எழுதிக்கோ. என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நாளைக்கு அவன் வரணும், அவனை நானே கொல்லணும். வெளியிட்டேன். எங்க? ஹலோ, Hey!
வித்யா, என்னால் உனக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை? நம்ம உயிருக்கு பயந்து ஓடலை, உண்மையை காப்பாற்றுறதுக்காக ஓடுறோம். நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட். இந்த கேஸை டீல் பண்ணுற ஜட்ஜ் கார்த்திகேயன் ரொம்ப நேர்மையானவர். நீ ஏதாவது பண்ணி அவர் வீட்டுக்கு போயிடு, அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடு. ஓகே. அவர் கூடயே நீயும் கோர்ட்டுக்கு வந்துடு. அப்போ நீ? நான் பார் கவுன்சிலுக்கு போயிட்டு வக்கீலோட சேஃபாக வந்துடுறேன். சரி, நீ போ, நான் வரேன். ஜட்ஜி அவ பார்க்கணும். ஜட்ஜி இப்போதைக்கு பார்க்க முடியாது, போயா. நான் உடனே பார்க்கணுங்க. அப்பாயின்மெண்ட் இருக்கா? இல்ல, அப்பாயின்மெண்ட் இல்லாம ஜட்ஜை பார்க்க முடியாது. நான் அவசரமா பார்க்கணும். ஐயா வர நேரம் ஆச்சு, கிளம்பியா? பிடிவாதம் பிடிக்காம போயா, போ போயா. என்ன? வணக்கம். என்ன ப்ராப்ளம்? என் ஊரு ராஜபாளையம் ஐயா. அந்த கொலையை நான் தான் நேர்ல பார்த்தேன். உண்மையை சொல்ல என்னால கோர்ட்டுக்கு வர முடியும். ஆனா என்ன கொலை செய்ய ஒரு கூலிப்படையை காத்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் இங்க வந்து உண்மையை சொல்றேன். எஸ்ஐ ஐயா, வணக்கம் ஐயா. கோர்ட்டுக்கு இவரை உங்க கூட கூட்டுவாங்க. சரிங்க. சேஃபா கூட்டு வாங்க. கலிவர்தன் சம்பந்தப்பட்ட பல கொலை வழக்குகள் அவரது ஆள்பலம், பணபலம், அரசியல் செல்வாக்கு மற்றும் போலீஸ் உதவியுடன் மறைத்து வைக்கப்பட்டுள்ளன. இதோ அதற்கான ஆதாரம். அம்பேத்கர் போன்ற மா மேதைகளால் உருவாக்கப்பட்ட இந்த சட்டம் சில அயோக்கியர்களால் அழிந்துவிடக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு தீர்ப்பு வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். நீதியை தேடி வரும் பல உண்மைகள் நீதிமன்ற வாசலிலே கொளுத்தப்படுவது மிகப்பெரிய கொடுமை. அதற்கு சட்டமும் போலீஸும் துணை போவது அதைவிட பெரிய கொடுமை. இந்த நிலைமையில் நீதிமன்றத்திற்கு வந்து உண்மையை கூற பொதுமக்கள் பயப்படுகிறார்கள். உண்மையை கூற வருபவர்களின் உயிரை பாதுகாப்பது காவல்துறையின் கடமை. மிஸ்டர் மருதவேல் உயிருக்கு ஆபத்து உண்டு பண்ணக்கூடிய தீய சக்திகள் கோர்ட்டுக்கு வெளியே இருப்பதால் அவருக்கு தகுந்த பாதுகாப்பு தரும்படி உத்தரவிடுகிறேன். அண்ணாச்சி என்கிற கழிவுதை மேல் இருக்கும் அனைத்து வழக்குகளையும் மறுபரிசீலனை செய்யவும் அவரை பயனின்றால் நீதிமன்ற காவலில் வைக்கவும் இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. சாந்தி, உன்னை காப்பாற்ற முடியலனாலும் உண்மையை காப்பாத்திட்டோம். அக்கா, அந்த மரத்துல தேனடை இருக்குக்கா. எவ்வளோ பெரிய தேனடை, பார்க்கும் போதே நாக்கு இனிக்குதுடி. வேணா மஞ்சு, உனக்கு தேனடை தெரியுது, எனக்கு தேனி படையே தெரியுது.
பாவி. உங்களுக்கு கட்டிக்க போறவ, உங்களுக்கு கட்டிக்க போறவ, கொடுத்து வச்சுவ, கொடுத்து வச்சுவ. வேலு மருந்த வேலு அவன் தாண்டா, அவன் தாண்டா ஆம்பளை. 20 வருஷம்டா, 20 வருஷம் வச்சிருந்த பயம் நடுக்கம் எல்லாத்தையுமே சந்திச்சு சின்ன பின்னமாகிட்டா. அவன் அவரை இனிமே விட்டு வைக்க கூடாது. போன போடுறா, எஸ்ஐக்கு போன போடுறான். அத்த சரே, அவன் அண்ணன் அக்கா தங்கச்சி மாம மச்சான் எல்லாரையும் அறுத்துட்டு வர்றதா. எடே ஹலோ அப்பா. என்னப்பா சொல்றீங்க? நான் உடனே வரேன்ப்பா. ரொம்ப தேங்க்ஸ். நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க மட்டும் இல்லைனா என் லட்சியம் நிறைவேறி இருக்காது. நான் வரேன். எனக்குள்ள ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கைப்பா. நீ தான் கொல்லி வச்சு தூக்கி போடுவான்னு இருந்தாலும் கை குழந்தைய வச்சுக்கிட்டு எப்படி வளர்க்க போறோம்னு கலங்கி போய் நின்னேன். அந்த சமயத்தில் தான் புருஷனையும் பிள்ளையும் ஒரு சேர தூக்கி கொடுத்துட்டு பவுனத்தாய் நிராதரா வந்து நின்னா. எப்படியாவது என் பிள்ளையை காப்பாற்றுமான்னு காலில் விழுந்து கெஞ்சினேன். இந்த புண்ணியவதி கொடுத்த பாலில் தாண்டா நீ உசுரோட வளர்ந்த. ஏன்ப்பா இப்படி குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிற? வேப்பமர கிளைகளிலே மொழிக்குமே அரசமரம் மரம் வளரையில் அழியுமே வேப்ப மரம். பாவம் பவனத்தாய், அவ கீழ்சாதி பொண்ணுங்கிறதுனால ராசியா எல்லாத்தையுமே சொல்லாம மறைச்சு விட்டார். வேப்ப மரம் போலத்தான் இந்த தாயே இருந்தாலே ஊருக்கது தெரியிறப்போ மஞ்சு, 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 நடந்ததுக்கு எல்லாம் காரணம் நான் தான். அன்னைக்கு தானே வீட்டுல என்ன நடந்துச்சுன்னா என் வியாபாரத்துல நஷ்டம். என்ன செய்யறதுன்னு புரியாம நான் தவிச்சிட்டு இருக்கப்போ என் மனைவிதான் அவ அப்பாட்ட பணம் வாங்கிட்டு வான்னு அனுப்பிச்சு வச்சா. பஸ்ல வர்றப்போ நான் போதையில இருந்தேன். அப்ப பஸ்ல தனமும் இருந்தா. போதையில நான் வீட்டுக்கு போயிட்டேன். பூசாரி கூட இருந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் மருதவேல் தனம் வீட்டுக்கு வந்தான். என்ன அவன் பாத்துட்டான். நான் அங்க இருந்த விஷயம் அவன் அக்காக்கு தெரிஞ்சா அவ செத்தே போயிருவான். நான் தான் அவன்கிட்ட யாருகிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டேன். என்ன மன்னிச்சிரு மஞ்சு, என்ன மன்னிச்சிரு. மருதுவேல் ஊர்ல இருந்து வந்துட்டான், உடனே அவனை போய் பாரு. மாமா!
கூப்பிடுங்க. இதான அவளை கட்டிக்க போறவா? மருதவேலே, இந்த அஞ்சு நிமிஷத்துல நீங்க வரல, இப்ப உடம்புல ஒட்டு துணி இல்லாம இந்த ஊரே பார்க்கும். வாடா வாடா.
வாடா வாடா வா. நீ சந்தோஷமா இருக்கிற தவிர உங்க எதையுமே எதிர்பார்த்து தெய்வம்